ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பற்றி சொல்லக்கூடிய ஒரு சினி பேஜ். அந்த பேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது. அந்த பேஜ் வந்து ட்விட் பண்ணியிருக்காங்க, அது வந்து சர்க்கஸமாக போயிட்டுருக்கு. என்னடா ட்விட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். வென் கோலிவுட் ஆக்டர்ஸ் ஆர் டூயிங் பேன் இண்டியன் மூவிஸ், தனுஷ் டார்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஜெயமே தந்திரமே இன்டர்நேஷனல் மூவி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மூவி வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 17 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமே தந்திரமோட செப்டேட்டர்ஸோடு வரதுனால அந்த படம் இன்டர்நேஷனல் மூவி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மதர் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் மூவிஸாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சர்க்கஸமாக கூட போயிட்டுருக்கு. சில பேர் வந்து ஹேட்டர்ஸ் வந்து கீழே கமெண்ட் இது பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏன் ப்ரோ நீங்கள் சொல்கிற இன்ட்ரெஸ்ட் ஏன் அந்த ப்ரோ தனுஷ் சார் காட்டவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா ஜெயமே தந்திரமோட அப்டேட் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து அஃபிஷியலாக வந்து போஸ்ட் பண்ணல. ஏன்னா மற்ற அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணனோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாப்பில். ஆனால் கர்ணனோட கடைசி அந்த வெற்றியை கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய தனுஷ் சார் வந்து ஏன் ஜெகமே சந்திரம் இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஏன் வந்து ஜெகமே சந்திரமோட நேற்று சாங் ரிலீஸ் ஆச்சு ப்ளஸ் வந்து முன்னாடி சாங் ரிலீஸ் ஆச்சு, பட் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ஜெகமே சந்திரம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தனுஷ் சார் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பர்சனலாக வந்து ப்ரொடியூசருக்கும் தனுஷ் சாருக்கும் சின்ன ஃபைட் இருக்குது. அதாவது அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து விரும்பலை, அவங்க வந்து தியேட்டரில் தன் ரசிகர்களை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தனுஷ் சார் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து தனுஷ் சார் வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலாக போகும். பிகாஸ் எல்லா ஃபேன்ஸும் தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தியேட்டரை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது வந்து மேபி ஃபேன்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஒரு பர்சனலாக ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓகே. ஆனால் ஃபேன்ஸ் கூடியவங்க கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா அவங்க தலைவர்னா அவங்க தியேட்டரில் பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.